இலங்கைக்கு மிக அவசரமான நிதி நிவாரணம் தேவைப்படுவதாக அமெரிக்க திரை செயலி செயலாளர் தெரிவித்தார். சட்ட சிக்கல்கள் கிடையாது. தேர்தல் தொடர்பில் பெப்ரல் அமைப்பு அறிவிப்பு. மின்கட்டண அதிகரிப்பு குறித்து சர்வதேச நாணய நிதியத்துக்கு சம்பிக ரணவக்க கடிதம். ராஜபக்சாக்களுக்குள் மோதல், தலைமறைவாக இருப்பதே நல்லது. சமல் ராஜபக்ச. இலங்கை உட்பட்ட 5 நாடுகளின் நிலைமைகள் மீளாய்வு செய்யும் மனித உரிமை அமைப்பு. தமிழக கடற்றொழிலாளர்கள் மீது தாக்குதல், ஸ்டாலின் ஜெய்சங்கருக்கு கடிதம். ரஷ்யா ஏவுகணை தாக்குதல்களை நடத்தலாம் என உக்ரைனின் புலனாய்வுத்துறை எச்சரிக்கை. இலங்கைக்கு மிக அவசரமான நிதி நிவாரணம் தேவைப்படுவதாக அமெரிக்க திரை செயலி செயலாளர் ஜேனட் எல் எலன் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் நடைபெற்ற G20 நாடுகளின் நிதியமைச்சர்கள் மற்றும் பிற அதிகாரிகள் பங்கேற்ற மாநாட்டில் அவர் உரையாற்றிய போது இந்த கோரிக்கை விடுத்துள்ளார். கடன் சுமையால் உலகின் பல நாடுகள் பின்தங்குவதை தடுக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் தரவுகளின்படி குறைந்த வருமானம் கொண்ட நாடுகளில் சுமார் 55% நாடுகள் கடன் ஆபத்திற்கு அருகில் உள்ளன அல்லது கடன் ஆபத்தில் உள்ளன என்று அமெரிக்க செயலாளர் தெரிவித்துள்ளார். வளரும் நாடுகள் மற்றும் கடன் நெருக்கடியில் உள்ள நாடுகளுக்கு மிகவும் பயனுள்ள கடன் நிவாரணம் வழங்க சீனா உட்பட அனைத்து இருதரப்பு உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர்களுக்கும் தொடர்ந்து அழுத்தம் கொடுப்பதாக செயலாளர் ஜேனட் எல் எலன் கூறினார். இலங்கை மற்றும் செமிபியாவிற்கு மிக அவசரமான கடன் நிவாரணம் தேவை. இலங்கைக்கான குறிப்பிட்ட மற்றும் நம்பகமான நிதி சான்றிதழ்களை வழங்குவது இன்றியமையாதது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேர்தலை நடாத்துவதில் எவ்வித சட்ட சிக்கல்களும் கிடையாது என பெப்ரல் எனப்படும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு குறிப்பிட்டிருக்கிறது. அரசாங்கம் தேர்தல் பற்றி கூற்றுக்களை வெளியிட்ட போதிலும் தேர்தல் நடாத்துவதற்கு சட்ட ரீதியிலான தடையில்லை என பெப்ரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகண கெட்டியாராட்சி தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலை ஒத்திவைக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணைகளை நீதிமன்றம் மே 11 வரையில் ஒத்திவைத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனவே தேர்தலை நடாத்துவதற்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எவ்வித தடையும் கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாக இருப்பினும் சுற்று நிருபங்களின் அடிப்படையில் அரசாங்கம் தேர்தலுக்கான நிதி வழங்குவதனை முடக்கி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மக்களின் ஆணை நாடாளுமன்றத்தில் உதாசீனப்படுத்தப்படுவது வருத்தமளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் செயற்பாடுகளுக்காக ஏற்கனவே 500 மில்லியன் ரூபாய் பணம் செலவிடப்பட்டிருக்கிறது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். தேர்தல் நடத்தப்படாவிட்டால் இவ்வாறு பணம் விரயம் செய்யப்பட்டுமைக்கான பொறுப்பினை அரசியல் தலைமைத்துவமும் அரசாங்க அதிகாரிகளும் அதற்கான பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார். எரிபொருள் விலை சூத்திரம் மற்றும் மின்கட்டண அதிகரிப்பு குறித்து சர்வதேச நாணய நிதியத்துக்கு பாட்டாளி சம்பிக்க ரணவக்க கடிதம் அனுப்பியுள்ளார். குறித்த கடிதத்தின் மூலம் எரிபொருள் விலை சூத்திரம் மற்றும் மின்கட்டண அதிகரிப்பு என்பன சர்வதேச நாணய நிதியத்தின் அளவுகோள்களுக்கு அமைவாக உள்ளதா என சர்வதேச நாணய நிதியத்தின் இலங்கைக்கான வதவிட பிரதிநிதியிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். பொருளாதார ஸ்திரப்படுத்தல் குழுவின் தலைவர் என்ற ரீதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளார். சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய அளவுகோள்களுக்கு அமைய இலங்கை மின்சார சபை பிப்ரவரி 15 முதல் மின் கட்டணத்தை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாக தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கூட்டு நிதி நிலைப்படுத்தலுக்கு பதிலாக திரைசேரி அரச வங்கிகள் மற்றும் மத்திய வங்கி எண்ணெய் கூட்டுத்தாபனம் மற்றும் இலங்கை மின்சார சபை என்பன தனித்தனி அலகுகளாக ஸ்திரப்படுத்தப்பட்டதன் விளைவுகளை நாட்டின் பொருளாதாரமும் மக்களும் தற்போது உணரத் தொடங்கியிருப்பதாக அவரது கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடைவதற்கு உண்மைக்கு புறம்பான வரிகள் கொண்ட எரிபொருள் மற்றும் மின்சார முறைமையே நிச்சயமாக காரணமாகும். அது தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் மீது பொறுப்பு சுமத்தப்படுவதை தவிர்க்க முடியாது. பொதுமக்களின் எதிர்ப்பின் காரணமாக இலங்கையின் முழு கடன் நிலைப்படுத்தும் வேலை திட்டமும் சீர்குலைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் அவர் தொடர்ந்து அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய குழப்பகரமான அரசியலில் பொதுவெளியில் யார் கண்ணிலும் தென்படாமல் இருப்பதே நல்லது என முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ச தெரிவித்தார். நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார்.
இதன்போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் எதிர்கால அரசியல் தொடர்பிலும் வெளிநாட்டு பயணம் தொடர்பிலும் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதற்கு பதிலளித்த அவர், கோட்டாபய ராஜபக்ச தொடர்பில் எனக்கு எதுவும் தெரியாது. அவரை நான் பார்த்து பல நாட்களாகிவிட்டது. அவர் வெளிநாட்டுக்கு செல்லும் போதும் என்னிடம் கூறவில்லை. அங்கிருந்து வரும்போதும் என்னிடம் கூறவில்லை. ஆகவே அவர் தொடர்பில் எனக்கு எதுவும் தெரியாது. கோட்டாபய குறித்த கேள்விகளை அவரிடமே கேட்க வேண்டும் என்றும் பதிலளித்திருக்கின்றார். நாட்டில் பணவீக்கம் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக சமீபத்திய பணவீக்க சுற்றன் அடிப்படையில் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த ஜூன் மாத சுற்றன் உலகில் அதிக பணவீக்கம் உள்ள நாடுகளின் பட்டியலில் இலங்கை தொடர்ந்தும் இரண்டாவது இடத்தில் இருப்பதாக தகவல் வெளியாகியது. இந்த பணவீக்க சுற்றனை ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் பொருளாதார பேராசிரியரான ஸ்டீவ் காங்ஸ் தயாரித்துள்ளார். தற்போது 7 மாதங்களுக்கு பிறகு வெளியிடப்பட்ட சமீபத்திய பணவீக்க சுற்றனில் இலங்கை 13வது இடத்தை பிடித்துள்ளது. முன்னதாக வெளியிடப்பட்ட ஸ்டீவ் காங் உலகளாவிய பணவீக்க சுற்றனில் இலங்கை 13வது இடத்திற்கு வீழ்ச்சி அடைந்திருந்தது. எவ்வாறாயினும் தற்போதைய தகவலுக்கு அமைய நாட்டில் பணவீக்கம் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் குழுவின் குடியியல் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் இலங்கை உட்பட்ட 5 நாடுகளின் நிலைமைகள் மீளாய்வு செய்யப்பட உள்ளன. மனித உரிமைகள் குழுவின் 137வது அமர்வு 2023 பிப்ரவரி 27 முதல் மார்ச் 24 வரை நடைபெறும். இதில் இலங்கை, பெரு, பனாமா, எகிப்து, சாம்பியா மற்றும் துர்க்மெனிஸ்தான் ஆகிய நாடுகளின் அறிக்கைகள் மதிப்பாய்வு செய்யப்பட உள்ளன. 173 உறுப்பினர்கள் குழுவில் அடங்கும் இந்த 6 நாடுகள் இனதும் மதிப்பாய்வை 18 சர்வதேச சுயாதீன நிபுணர்கள் மேற்கொள்வார்கள். இதன்படி மனித உரிமை மீறல்கள், பாலின அடிப்படையிலான வன்முறைகள், நீதித்துறையின் சுதந்திரம் மற்றும் இலங்கையில் அவசரகால நிலைகள் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள், நீதி மற்றும் நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் அமர்வின் போது உரையாடல்கள் ஊடாக விவாதிக்கப்பட இருக்கின்றன. ஜனாதிபதி பைத்தியகாரத்தனமாக பேசுகிறார் எனவும், தேர்தலே இல்லை என அறிவித்து பைத்தியம் பிடித்தவர் போல் நடந்து கொள்கிறார் எனவும், தேர்தல் இல்லை என்றால் இல்லாத தேர்தலுக்கு ஐக்கிய தேசிய கட்சி வேட்புமனு தாக்கல் செய்தது எவ்வாறு என தாம் கேள்வி எழுப்புவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். வேட்புமனு தாக்கல் செய்யும் திகதியும் அறிவிக்கப்பட்டு தேர்தலை நடாத்தும் திகதியும் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் ஜனாதிபதி பைத்தியகாரத்தனமாக பேசி கிறுக்குத்தனமாக நடந்து கொள்கிறார் என தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர், இந்நாட்டில் ஜனநாயகத்தை சீர்குலைத்து தேர்தலை நிறுத்துவதற்கு பிரதான சூத்திரதாரியாக செயல்பட்டவர் வேறு யாரும் அல்ல ஜனாதிபதியே எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மானிப்பாய் பிரதேசத்தில் இடம்பெற்ற பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் ரஷ்யா தொடர்பான பிரேரணையில் வாக்களிப்பதில் இருந்து இலங்கை விலகியுள்ளது. எனினும் உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்டுள்ள ஆக்கிரமிப்பை கண்டிக்கும் தீர்மானம் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் பெரும்பான்மை ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த தீர்மானம் உக்ரைனில் இருந்து ரஷ்ய துருப்பினரை மீள பெற வேண்டும் எனவும் யுத்தத்தை நிறுத்த வேண்டும் எனவும் அழைப்பு விடுக்கிறது. இந்த தீர்மானத்திற்கு 141 நாடுகள் ஆதரவாக வாக்களித்திருப்பதுடன் ரஷ்யா உள்ளிட்ட 7 நாடுகள் எதிராக வாக்களித்துள்ளன. ரஷ்யா, பெலாரஸ், வடகொரியா, மாலி, நிகரகுவா மற்றும் சிரியா உள்ளிட்ட 7 நாடுகள் எதிராக வாக்களித்துள்ளன. அதே நேரம் இலங்கை, சீனா, இந்தியா, ஈரான் மற்றும் தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட 32 நாடுகள் வாக்களிக்கவில்லை. அதே நேரம் வியன்னாவில் இடம்பெற்ற ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்புக்கான அமைப்பின் கூட்டத்தில் ரஷ்யா கருத்துரைத்த போது பல பிரதிநிதிகள் வெளிநடப்பு செய்துள்ளனர். உக்ரைன் மீது ரஷ்யா ஆக்கிரமிப்பை ஆரம்பித்து இன்றுடன் 1 வருடமாகின்ற நிலையில் ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்புக்கான அமைப்பில் வெளிநடப்பு மற்றும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் வாக்கெடுப்பு என்பன இடம்பெற்றுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் மத்தியில் தகவல் தொழில்நுட்ப ரீதியில் காணப்படும் புதிய அணுகுமுறைகள் மற்றும் தொழில் வாய்ப்புகளை தெளிவுபடுத்துவதற்கான விசேட கலந்துரையாடல் இலங்கை தகவல் தொழில்நுட்பத்துறை கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் மன்னார் தனியார் விருந்தினர் விடுதியில் நடைபெற்றது. மன்னார் மாவட்டத்தில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரிகள் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி கேட்கும் இளைஞர் மற்றும் யுவதிகளுக்கான நவீன தொழில்நுட்ப அணுகுமுறைகள் தொடர்பாகவும் தொழில்நுட்ப ரீதியாக தேசிய அளவில் காணப்படும் தொழில் வாய்ப்புகள் மற்றும் உயர்கல்வி கற்கைக்கான வாய்ப்புகள் தொடர்பாக தெளிவுபடுத்தும் முகமாக குறித்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டு இடம்பெற்றது.
குறித்த கலந்துரையாடலுக்கு விரிவுரையாளர்களாக இலங்கை தகவல் தொழில்நுட்ப கூட்டமைப்பின் செயலாளர் கிறிஸ்டி சாமுவேல் மற்றும் இலங்கை தகவல் தொழில்நுட்ப துறை கூட்டமைப்பின் உறுப்பினர் முகமது இர்சாட், மென்னர் உயர் தொழில்நுட்ப கல்லூரி விரிவுரையாளர் சுப்பிரமணியம் சிவபாலன் உட்பட்ட குழுவினர் கலந்து கொண்டு விரிவுரைகளை வழங்கியிருந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி மீனவர்கள் மீது நடுக்கடலில் இலங்கை கடற்படை தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். படுகாயமடைந்த 5 மீனவர்கள் பொறையார் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியை சேர்ந்த வேல்முருகன் என்பவருக்கு சொந்தமான பைபர் படகில் கடந்த 21 தேதி இரவு அதே பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன், அருண்குமார், மாதவன், கார்த்தி, முருகன் மற்றும் படகின் உரிமையாளர் உள்ளிட்டோர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றுள்ளனர். இன்று அதிகாலை காரைக்கால் தென்கிழக்கு 44 நாட்டிக்கல் மைல் தொலைவில் கோடியக்கரைக்கு தென்கிழக்கு கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களின் வலையை பறித்துக் கொண்டதுடன் இரும்பு பைப்பால் கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதில் 5 மீனவர்கள் பலத்த காயமடைந்தனர். தொடர்ந்தும் உடலில் இரத்தக்கட்டுகள் ஏற்பட்டதுடன் ஒரு மீனவருக்கு லேசான எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. இன்று கரை திரும்பிய மீனவர்கள் தரங்கம்பாடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் முதலுதவி சிகிச்சை மேற்கொண்ட பின் மேல் சிகிச்சைக்காக பொறையாறு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தேர்தலை நிறுத்தி ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கும் அரசாங்கத்தின் கோழைத்தனமான முயற்சியை முறியடிப்போம். மின்சாரம், நீர், எரிவாயு, உணவு விலைகளை அதிகரித்து மக்களை வதைக்கும் அரசாங்கத்தை விரட்டியடிப்போம் என்கின்ற தொனிப்பொருளில் நாளை 25 நாள் முற்பகல் 11 மணிக்கு யாழ் பேருந்து நிலையத்துக்கு முன்பாக தேசிய மக்கள் சக்தி ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க இருக்கிறது. இதில் அனைத்து மக்களையும் கலந்து கொள்ளுமாறு தேசிய மக்கள் சக்தி மக்களை கேட்டுக்கொள்கிறது.